ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலுக்காக அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செஞ்சதை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி அழகாக சாஃப்டாக நொறுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளால் செய்ய முடியும். பெரும்பாலும் அச்சு முறுக்குனா சில பேர் வராது, அது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். பட் சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி மாவு, அதாவது முறுக்குக்கு அரைப்போம் இல்லையா, இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் மாவு, அது மட்டும் போதும். 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். 2:1 மெஷர்மெண்ட்டு. இப்போ அடுத்ததான் நாம் இதுக்கு இதே அளவுக்கு 1 கப்பு சுகர் பவுடர் சேர்க்கணும். இந்த சர்க்கரையில் 4 ஏலக்காய் போட்டுட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் பவுடரையும் இதிலையே சேர்த்தாச்சு. இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி வச்சு செய்ய போகிறதில்ல, தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ 1 முடி தேங்காய் துருவலை திருவிட்டு வெது வெதுன்னு சுடுத்தண்ணி அதில் ஊற்றிட்டு இந்த பாலை எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாலை எடுத்துகிட்டு திரும்ப அந்த சக்கையை எடுத்து வச்சு திரும்ப அது கூட கொஞ்சம் சுடுதண்ணியை சேர்த்துட்டு அரைச்சோம்னா இதுலேயும் நல்லா பால் வரும். பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது அந்த கலர் வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 2வது பாலையும் வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவில் வந்து நான் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்குறேன். இனிப்பில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்கும்போது அந்த இனிப்பை வந்து அது தூக்கலாக காட்டும். அதுக்காக தான் நம்ம இந்த 1 பிஞ்ச் சேர்க்குறோம். இப்போ அடுத்ததை நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அளந்துக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு தேங்காய் பாலை ஊற்றியிருக்கேன். அடுத்ததாக நமக்கு 3¼ கப்பு வேணும். இதில் 2 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டோம். இப்போ மீதி 1¼ கப்புக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பாதி, தண்ணி பாதி சேர்த்துக்கலாம். ஏன் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்யணும்னா, தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடவே அப்படி ஒரு ருசியாக இருக்கும். ஆனால் வெறும் தண்ணியில் செஞ்சோம்னா கடைகளில் கிடைக்கும்ல அந்த மாதிரி டேஸ்டில் தான் இருக்கும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணி. இதை விஸ்கில் இந்த மாவு தொட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், அப்படியே 1 லேயரு மூடி இருக்கு மாவு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த அச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த முறுக்குக்கு. இதை நான் சில்வர் பாத்திர கடை இருக்கும் இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். இதோட காஸ்ட்டு 150 ருபீஸு. ரொம்ப நல்லா இருந்தது. இரும்பு அச்சோ அல்லது அலுமினியம் அச்சோ பார்த்திங்கன்னா அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க, செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் ரொம்பவே பெஸ்ட்டு. இதை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம கழுவி தொடச்சிட்டு உடனடியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 டைம் போட்டு எடுக்கும்போது வராது, 3rd டைம்லேருந்து அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், அச்சு நான் வந்து மாவில் முக்கி எடுத்திருக்கேன். அச்சு வந்து ஃபுல்லாக முழுகக்கூடாது, 1¼ வாசி அளவுக்கு தான் முழுகணும். அதுக்கு முன்னாடி இந்த அச்சை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் 1 நிமிஷம் போல் சூடுபடுத்தி எடுத்துட்டு இதில் முக்கி விடணும். இந்த மாதிரி 5 செகண்டை அச்சு தூக்கி பிடிச்சிங்கன்னா அது அழகாக கழண்டு எண்ணெயிலே விழுந்துடும். இப்போ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 முறுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு வெந்து ரெடியாக இருக்குது. அடுத்து 1 வெந்துட்டுருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து போடுறதுக்காக அச்சை எண்ணெயில் முக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி முறுக்கை வந்து இப்படி திருப்பிட்டு நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். ஏன்னா அடியில் பாருங்கள் ஹோல்ஸ் ஆகிருக்கு, எண்ணெய் தங்கிடும். அதே மாதிரி இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்ததும் மொறுமொறுன்னு இருக்காது. ஏன்னா இது இனிப்பு பலகாரம், சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இனிப்பு அச்சு முறுக்கு அருமையாக தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இப்படி ஈஸியான அச்சு முறுக்கை செய்து பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாண்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவைக்க சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.